மௌனராகம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த புடவையை கட்டிட்டு வர்றப்ப வந்து சண்டை போடுவாங்க காதம்பரி அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சோம். ஆனா அதுல கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் வச்சு இவங்க புடவையை கட்டிட்டு அதுக்கடுத்து வெளியே கிளம்புவாங்க, சக்தியோட கோயிலுக்கு எல்லாம் கிளம்புவாங்க, சக்தி முரளி இது கார்த்திகோட கிளம்புறப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நம்ம காதம்பரி அப்படி டடடா நீலாம்பரி மாதிரி வந்து இறங்கி வருவாங்க. இறங்கி வந்து சும்மா செமையா சண்டை போடுவாங்க, நீ ஒரு ஃப்ராடு நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமான டயலாக்கு எல்லாமே விடுவாங்க. மல்லிகா வந்து அங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ள போன காதம்பரியும் வீட்டுக்குள்ளேயும் போட்டு ரணகலம் பண்ணிட்டு பல பல சவால்லாம் விடுவாங்க. ஆப்போசிட்ல இருந்து பழனி பல பல சவால் விடுவாரு. இதை மாதிரி வந்து ஒரு அப்படியே ஒரு ஹைப்போ நோக்கி போயிட்டு இருக்கு மௌனராகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரி ஓகே, இன்னைக்கான எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா இதை மாதிரி புடவை எல்லாமே வந்து சக்தி காட்டுறப்ப வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி மறுப்பாங்க. மறுக்கிறப்ப வந்து இது அப்பா காசுல தான் வாங்கினதுனாலதான் வேணாங்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து சக்தி ஃபீல் பண்ணிட்டு, இது அப்பா காசு இல்லம்மா, இது நான் தான் வாங்கினேன், காசு வேணா நம்ம அப்புறம் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது அப்பா வாங்கின இல்லை நான் உனக்காக வாங்கினது கட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சொர்ணா வந்து அங்கே பக்கத்துல இருந்துக்கிட்டு என்னது அப்பாவுக்கு காசு திரும்ப கொடுக்குறியா அப்படின்னே சக்தி வந்து சும்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சைகை பண்ணுவாங்க. ஸோ மல்லிகாவை வந்து அந்த புடவையை கட்ட வைக்கணுங்கிறக்காக சக்தியும் ஒரு ட்ராமா பண்ணுவாங்க பாருங்க, அப்படி இப்படின்னு சொல்லி கட்டுமா நான் தான் வாங்கினேம்மா என்னோட நான் வாங்கி கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி அந்த புடவையை வந்து எடுத்து கொடுத்து கட்டிட்டு வர வச்சிருவாங்க. கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அழகா இருக்க எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி ஓகே கோயில் இங்கே பக்கத்தில் எங்கே இருக்கு அப்படின்னா எனக்கு கோயில் தெரியும் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் இருக்குன்னு இங்கேருந்து நம்ம ஊரில் வந்து போகலையா அந்த மாதிரி தான் அந்த அந்த தூரம் தான் ரொம்பலாம் தூரம் இல்லை நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சக்தி சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்புறாங்க. ஹாலில் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, உட்காந்துருக்குன்னே இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு கோயிலுக்கு உனக்கு பாத தெரியுமான்னொடனே பாதை சொல்லுவாங்க. நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து அப்படின்ட்டு அவங்க அந்த பாதையை வந்து அவங்களோட ஸ்டைலில் வந்து சொல்லுவாங்க. சக்தி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஓகே சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்து மல்லிகா கொடுப்பாங்க. இது மாதிரி கல்யாணம் ஆன பொண்ணு வெறுங்கழுத்தாக இருக்கக்கூடாது வாங்கிக்கம்மா அப்படிம்பாங்க. வேணாம் வேணாம்னு மல்லிகா சொல்ல சொல்ல அவங்களும் செயின் வந்து போட்டுருவாங்க. செயின் போட்டாச்சு, போட்டு வந்து கிளம்ப போகிற நேரத்தில் வந்து முரளியை வந்து நீ வேணா கூட போயிட்டு வரையான்னொன்னே இல்லை இருங்க நான் கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு முரளி சொல்லுவோம். அப்படி இது கார்த்திக் கார்த்திக் வந்து என்னென்ன கூட போயிட்டு வாங்க அப்படின்னே கார்த்திக் வந்து இருங்க நான் கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படிம்பாரு. இல்லை இல்லை நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்ப கார்த்திக் வந்து இல்லை நான் அந்த வழியாக தான் போகிறேன், போகிற வழியில் உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சொல்லிட்டு அவரும் வந்து எந்திரிச்சு வருவார். சக்தி வந்து ரெண்டு பேர் கையும் பிடிச்சிட்டு வெளியே கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்துட்டு காரில் ஏறப்போவாங்க. அப்போ தான் நம்ம நீலாம்பரி காதம்பரி வந்து இறங்குறாங்க. அப்படி காரில் டடதான் அப்படின்ட்டு அவங்க இறங்குவாங்க. இறங்கி வந்ததுக்கப்புறம் என்ன குடும்பமாக வந்து வெளியே கிளம்பிட்டீங்களா, குடும்பமாக கிளம்பியாச்சா உங்களுக்கு, அதாவது இவ்வளோ நாள் நடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து மல்லிகா வந்து திட்டுவாங்க. நீ வந்து ஃப்ராடு உன்னால தான் வந்து எங்கள் அப்பா வந்து உள்ளே இருக்காரு அப்படி இப்படின்ட்டு இவங்க வந்து கதை சொல்லுவாங்க. எப்பா நீ பண்ண தப்புக்கு உங்கள் அப்பா உள்ளே இருக்காரு, அதுக்கு மல்லிகா என்னமா பண்ணுவான், ஆனா ஊனா வந்து மல்லிகாவால தான் காதம்பரியோட அப்பா டேடி வந்து உள்ளே இருக்காரு விஸ்வநாதன் அப்படிங்கிற மாதிரி இவங்க டைலாக் பேசுகிறப்பெல்லாம் நமக்கு அம்மா நீ பண்ண குலைக்குதாமா இருக்காரு, இன்னமும் மல்லிகா பண்ண கொலைக்கு அவர் தியாகச்சம்பல் மாதிரி போன மாதிரி டயலாக் விட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. சரி ஓகே அவங்க வந்து பயங்கரமாக திட்டுவாங்க. திட்டிட்டு வந்து இடையில வந்து சக்திலாம் வந்து இதை மாதிரி திட்டாதீங்க எங்கள் அம்மாவை திட்டாதீங்க அப்படின்னோடனே அப்படி தான் திட்டுவாங்க. என்ன பண்ணுவேன் என்ன பண்ணோன்னே சக்தி கிட்ட அப்படி பேசாதீங்க அப்படின்னா அப்படி தான் பேசுவேன் என்ன பண்ணுவோம் நீ ஃப்ராடு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லி அப்படியே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. முரளி வந்து இங்கே காதம்பரி எதுனாலும் சரி என்கிட்ட பேசுன்னு சொல்லியிருக்கேன், அவங்ககிட்ட பேசுகிற உரிமை உனக்கு கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னோடனே என்ன பண்ணுவேன், நீங்கள் வந்து இந்த வீட்டில் நிம்மதியாக இருந்துருவீங்களா, இருக்க விட்டுருவேனா, உங்களெல்லாம் நான் வீட்டை விட்டு துரத்தாமல் நான் விட போகிறேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காதம்பரி வந்து என்னை பிளான் பண்ணி வெளியே அனுப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு திட்டம் தானே போட்டீங்க அப்படின்ட்டு பண்ணுற கண்டபடி அவங்க வழக்கம் போல் திட்டிட்டு கோபமாக உள்ளே போவாங்க. அதுக்கப்புறம் மல்லிகா வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க, இதுக்கு தான் வந்து நான் வந்து வேண்டான்னு சொன்னேன், நம்ம அவர் வந்து வேணும் தான் நம்ம கூட வந்தார், இப்போ வந்து பார்த்தல நீங்கள் இதுக்கு முன்னாடி விட்டுட்டு போய் கஷ்டப்படுத்துறீங்க இப்போ கூட வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா வந்து கார்த்திக்கிட்ட ஹார்ஷாக பேசுவாங்க. பேசிட்டு அப்புறம் வந்து சக்தி கிட்டேயும் வந்து உனக்கு புரியாதா, இங்கே இருக்கிற சூழ்நிலை உனக்கு தெரியாதா, சக்தி புரிஞ்சிக்க மாட்டியா, நம்ம ரெண்டு பேர் தானே போலான்னு கிளம்பணும்,
அவராக தானே வர்றாரு, வேணான்னு சொல்லலாம்ல, நம்ம ரெண்டு பேர் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை கூட்டிகிட்டு இவங்க கோயிலுக்கு மூவ் ஆகி நடந்து போகிறாங்க. கார்த்திக் நின்று ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே காதம்பரி வந்து அப்படி உள்ளே போகிறாங்க. காதம்பரி போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரணகலம் அப்படியே வந்து பயங்கரமான டைலாக்ஸ்லாம் போகுது. என்ன எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறப்ப கான்வர்சேஷன் வந்து அப்படியே முத்துது. இந்த வீட்டுக்குள்ளே மல்லிகாவும் சக்தியும் நான் அந்த வீட்டை விட்டு துரத்துவேன், துரத்திட்டு தான் நான் அந்த வீட்டை விட்டு போவேன், அது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு என்னை யாரும் வெளியேற்ற முடியாது, இது அப்படி நான் செய்யலை, என் பேர் காதம்பரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சொர்ணா வந்து சிரிச்சுட்டே அப்படியா ஆ சர்ணான்னு வச்சுக்க, சொர்ணாவும் நல்ல பேர் தான் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் வந்து அப்படியே கான்வர்சேஷன் போகும். அப்புறம் பழனி வந்து சொல்லுவார், இதை மாதிரி வந்து என் தங்கச்சி இந்த வீட்டில் தான் வாழ்வாள், கடைசி வரைக்கும் என் தங்கச்சி இந்த வீட்டில் நான் வாழ வைக்கிறேன், என் தங்கச்சியும் சக்தியும் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க, உன்னால் முடிஞ்சதை பாருமா அப்போமா அப்படிங்கிற மாதிரி வந்து பழனி சொல்லுவார். ஸோ பழனியும் காதம்பரியும் நேருக்கு நேர் சவால் விட்டுக்கிற மாதிரி, காதம்பரி வந்து சக்தியும் மல்லிகாவும் இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு தான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போவேன், நிம்மதியாக அவங்களெல்லாம் வாழ விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சவால். இங்கிட்டு பழனி வந்து என் தங்கச்சியும் சக்தியும் என்ன நடந்தாலும் சரி இந்த வீட்டில் தான் இருப்பாங்க, உன்னால் முடிஞ்சதை பாருப்பா அப்படிங்கிற மாதிரி சவால். அங்கிட்டு மல்லிகா வந்து இதுக்கு முன்னாடி நீ கூட்டு விட்டுட்டு போய் கஷ்டப்படுத்தின, இப்போ கூட்டிகிட்டு வந்து ஏன்டா கஷ்டப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி கார்த்திக்கிட்ட கொஞ்சம் அந்த வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் சக்தி கிட்டே உனக்கு சூழ்நிலை புரியாதா புரிஞ்சிக்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இனி என்ன மாதிரி நகர்வுகள் போகுது, காதம்பரியோட ஆட்டம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம், நன்றி.